ஓசிடி ப்ராப்ளம் இருக்கவங்களோட அந்த சிம்டம்ஸ் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு விஷயத்தை வந்து எவ்வளோ பண்ணாலும் அவங்களுக்கு வந்து ஒரு ஃபியர் ஆஃப் ஜெர்ம்ஸும் சொல்ல மாதிரி, ஏன்னா நம்ம கை சுத்தம் பண்ணாலும் அவங்களுக்கு வந்து அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்காது. வாஷ் பண்ணிட்டு வந்தாலும் திருப்பியும் வாஷ் பண்ணுவாங்க, திருப்பியும் வாஷ் பண்ணுவாங்க. அங்கே இருக்க அந்த பைப்பில் மேலே தண்ணி போட்டு வாஷ் பண்ணி, இனியும் பார்த்தீங்கன்னா சிலவங்களுக்கு வந்து இப்போ டோர் லோக் பண்ணால் நார்மலாக நம்மள எல்லாருமே பண்ணுறது வந்து டபுள் செக் பண்ணுவோம். ஆனால் ஓசிடி இருக்கவங்க வந்து ஒரு 5 வாட்டி அவங்க கன்ஃபார்ம் பண்ணாலும் அவங்க வேலைக்கு போகிற வழியில் பஸ்ஸில் உட்காந்துட்டு அவங்களுக்கு நினச்சி பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் பஸ்ஸை ஸ்டாப் பண்ணி திருப்பி வீட்டுக்கு வந்து திருப்பி ரீசெக் பண்ணுவாங்க. சிலவங்களோட தாட்ஸ் என்னென்னா, அவங்க ரிலேட்டிவ்ஸ்லையோ ஆறாவது வந்து டெத்து நடக்கிற மாதிரியே அவங்க யோசிச்சுட்டு இருப்பாங்க. அதாவது அந்த சிந்தனை வந்துட்டு அவங்க சரியாக தான் இருப்பாங்க, இவங்களுக்கும் தெரியும் அவங்க சரியாக தான் இருக்காங்க அப்படின்னு. ஆனால் ஒரு அன்வான்ட் தாட்ஸ், ஏன்னா இந்த ஒரு ஓசிடியில் இன்னும் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஓசிடி இருக்குது. செக்ஷுவல் தாட்ஸ் வந்து நிறைய வரும். அது அந்த செக்ஷுவல் தாட்ஸில் என்னென்னா, வீட்டில் இருக்க சிஸ்டர்ஸ்னோட கசின்ஸோட அம்மாவோட அவங்களெல்லாம் ஒரு நம்ம நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு அந்த மாதிரி அவங்க ஃபீல் பண்ணுவாங்க, இல்லைன்னா அவங்களோட மைண்டில் அந்த தாட்ஸ். So, அவங்க என்னன்னா சூசைட் அட்டெம்ட் பண்ண வரைக்கும் அந்த ஒரு சீரியஸ்னஸ் போவே. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு அம்மா வந்து அவங்க யூரின் பாஸ் பண்ண போனால் ஒரு 2 ஹவர்ஸாவது அவங்க வாஷ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அப்படி அவங்க வாஷ் பண்ணிகிட்டு இருக்கோமோ என்னென்னா, எவ்வளோ வாஷ் பண்ணாலும் அந்த திருப்தி இல்லாமல் இருக்கும். ஆனால் ஒரு 2 ஹவர்ஸ் பாத்ரூமில் உட்காந்து அவங்க வாஷ் பண்ணமோ, இது இப்படி டைவர்ட் ஆன இன்னொரு ப்ராப்ளமாக மாறும். ஏன்னா அதில் வந்து ஒரு எக்ஸாம்பிளாக சொல்கிறேன், ஒரு பையன் வந்து பொண்ணுக்கு போனால் அவங்களுக்கு இந்த ஓசிபிடி இருந்ததுன்னா அந்த பொண்ணு இப்படி தான் இருக்கணும், அவங்க பிளான் போட்டதுலேனா கொஞ்சம் அங்கேயும் போச்சுன்னா அவங்க கல்யாணம் பண்ணவே முடியாது. அப்படி நிறைய பேர் இந்த ஓசிபிடி இருக்கனால கல்யாணம் பண்ணாமல் கூட இருக்காங்க. வணக்கம். ஓசிடின்னு சொல்கிறது வந்து ஒப்சசிவ் கம்பல்சிவ் டிசோர்டர்னு சொல்லுவோம். அதாவது ஒப்சசிவ்னா ஒரு தாட்ஸு, கம்பல்சிவ்னா ஒரு ஆக்ட் வந்து ரிப்பீட்டடாக பண்ணுறது. இது ஒரு டிசோர்டர்னு சொல்லலாம். அதாவது இது ஒரு சைக்காலஜிக்கல் டிசோர்டர் அப்படின்னு கன்சிடர் பண்ணிக்கலாம். இந்த தாட்ஸ் வரவங்களுக்கு, அதாவது இந்த ஓசிடி இருக்கவங்களுக்கு வந்து ஒரு இனிஷியல் ஸ்டேஜில் யாருமே அவ்வளோ நோட்டீஸ் பண்ண மாட்டாங்க. அது கொஞ்சம் எக்ஸசிவாக ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவலில் போகும்போது அது ஒரு நோயின்னு அவங்களுக்கு தெரியாது, ஆனால் அது வந்து ஒரு டிப்ரெஷன் ஸ்டேஜில் போகலாம். அதே மாதிரி நம்ம கூட இருக்க ஒரு ஆளுக்கு இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் இருந்தால், இனிஷியல் ஸ்டேஜில் நம்ம என்னென்னா ரொம்ப ட்ராமா காட்டுறாங்க, இல்லைன்னா ரொம்ப க்ளீனிங்காக இருக்க மாதிரி, ரொம்ப ட்ராமா காட்டுற மாதிரி தான் அவங்களுக்கு தெரியல. இந்த மாதிரி ஒரு விஷயம் சொன்னாலும் அவங்க பண்ணாலும் வந்து அது ஒரு நோயின்னு கண்டுபிடிக்கிறதோ, இல்லைன்னா இது ஒரு நோயினால தான் இவங்க இப்படி பண்ணுறாங்கன்னோ சொல்கிறது அவங்களுக்கும் புரியாது. பட் ஓரளவுக்கு சின்ன லெவலில் இருக்கும்போது அது வந்து ஐடென்டிஃபை பண்ணாமல் கூட டெய்லி ரொட்டீன் வந்து மூவ் ஆகிட்டு தான் இருக்கும். இந்த ஓசிடி ப்ராப்ளம் இருக்கவங்களோட அந்த சிம்டம்ஸ் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு விஷயத்தை வந்து எவ்வளோ பண்ணாலும் அவங்களுக்கு வந்து ஒரு ஃபியர் ஆஃப் ஜெர்ம்ஸும் சொல்ல மாதிரி, அதாவது இப்போ கையில் அழுக்காச்சு, இல்லைன்னா நம்ம கை சுத்தம் பண்ணாலும் அவங்களுக்கு வந்து அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்காது. வாஷ் பண்ணிட்டு வந்தாலும் திருப்பியும் வாஷ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம்னா வாஷ் பண்ணி அவங்க போய் அந்த சோப்பே வந்து இது இன்னொரு ஆள் யூஸ் பண்ணுறதா இருக்கணும், அந்த சோப்பே வாஷ் பண்ணுவாங்க. அங்கே இருக்க அந்த பைப்பில் மேலே தண்ணி போட்டு வாஷ் பண்ணி, அந்த ஒரு அவங்களோட மைண்டில் வந்து அந்த மைண்ட் செட்டில் வந்து அந்த ஜெம்ஸ் இருக்கும். அதாவது ஃபியர் ஆஃப் ஜெம்ஸ்னு சொன்ன மாதிரி எல்லாமே ஃபியரோட கனெக்டடாக இருக்கும். அந்த பயம், அதாவது இந்த ஜெம்ஸ் என் கையில் இருக்கும், அதுக்கப்புறம் நான் சாப்பிடுமோ, என் வயிற்றில் போவோம், அதுக்கப்புறம் வயிற்றில் எனக்கு பிரச்சனை ஆகிடும், அதுக்கப்புறம் நான் எனக்கு நோய் வந்துடும், அதுக்கப்புறம் நான் அட்மிட் ஆகிடுவேன், ஐசியூவில் ஆகிடுவேன், டெத்தா. ஸோ ஒரு சின்ன விஷயத்தை அவங்க எக்ஸ்ட்ரீம் லெவலில் கனெக்ட் பண்ணி அந்த பயம் உள்ளுக்குள்ளே இருக்கும். ஸோ இப்போது நம்மளே பார்த்துருப்போம்னே, சிலவங்க வந்து சுத்தம் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அப்போ நாம் என்ன நினைப்போம், இவங்க ரொம்ப சுத்தமாக வச்சுருக்காங்க அப்படின்னு. ஸோ நம்ம நோட்டீஸ் பண்ணால் அவங்களுக்கு வந்து இந்த ஓசிடி மாதிரி இருக்கலாம், அது ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாமல் இருக்குது. இனியும் பார்த்தீங்கன்னா சிலவங்களுக்கு வந்து இப்போ டோர் லோக் பண்ணால் நார்மலாக நம்மள எல்லாருமே பண்ணுறது வந்து டபுள் செக் பண்ணுவோம், அது லோக்காக இருக்கா இல்லைன்னா இன்னும் ஒரு 3rd time கூட பண்ணிக்கலாம். ஆனால் ஓசிடி இருக்கவங்க வந்து ஒரு 5 வாட்டி அவங்க கன்ஃபார்ம் பண்ணாலும் அவங்க வேலைக்கு போகிற வழியில் பஸ்ஸில் உட்காந்துட்டு அவங்களுக்கு நினச்சி பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் பஸ்ஸை ஸ்டாப் பண்ணி திருப்பி வீட்டுக்கு வந்து திருப்பி ரீசெக் பண்ணுவாங்க. இல்லைன்னா போகிற வழியில் ஃபோன் பண்ணி பக்கத்தில் இருக்கவங்ககிட்டயோ இல்லை வேறு யாருக்கிட்டையோ நான் லாக் பண்ணியிருக்கேன், நான் ரீசெக் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்களோட மனசு வந்து ஒரு நிம்மதியாகவே இருக்காது. டோர் லாக் பண்ணிட்டேன்னா உள்ள கேஸ் ஓப்பனாக இருக்குமா,
அப்படின்னு ஒரு சிந்தனை. இப்போ சிலவங்களுக்கு வந்து வேலைக்கு போனாலும் ஒய்ஃப் கிட்ட ஃபோன் பண்ணி கேஸ் ஆஃப் பண்ணிட்டியா, இல்லை குழந்தைய பார்த்துட்டியா, சேஃபாக இருக்காங்களா, அந்த ஒரு ஃபியர் தான் எல்லாத்துக்குமே ஒரு காரணமாக அடிப்படையாக இருக்கும். அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாமல், அந்த கான்ஃபிடென்ஸ் இல்லாமல் அவங்க ரொம்ப ரொம்ப டிஸ்டர்பாக இருக்க ஒரு சிச்சுவேஷன் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிளாக பார்த்தீங்கன்னா, இப்போ எனக்கு கால் பண்ண ஒரு பேஷண்டோட ஹிஸ்ட்ரி வந்து அவங்களுக்கு என்னென்னா, இந்த கொரோனா டைம் இந்த குவாரண்டைனில் இருக்கும்போது இது ரொம்ப பேருக்கு அதிகமாக நோட்டீஸ் பண்ணாங்க. ஏன்னா அந்த பிஸி லைஃப்பை விட்டு ஒரு இடத்துல உட்காரும்போது அந்த தாட்ஸ் வந்து எக்ஸ்ட்ரீம் லெவலில் டிகர் ஆகிட்டு இருந்துச்சு. அவங்களோட அந்த பிரச்சனை என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு இமீடியட்டாக ஒரு ஆளை பார்க்கணும்னு தோணுது. அதாவது தூரமாக அவங்க ஊரில் இருக்க ஒரு ஆளை பார்க்கணுன்னா, அப்போ பார்க்கலன்னா அவங்களுக்கு அந்த படப்படப்பு, அவங்களுக்கு ஏதாவது ஆச்சோ அப்படின்னு ஒரு பதக்கம். அவங்க ஃபோன் பண்ணும்போது சொன்னது, இப்போ ஒரு நைட்டு மிட் நைட்டில் எனக்கு அப்படி தோணுதுன்னா நான் என்ன பண்ணுவேன், போகவும் முடியாது, ஆனால் மனசு நிம்மதியாகவும் இருக்க முடியாது அப்படின்னு. ஸோ அந்த ப்ராப்ளத்தையெல்லாம் நம்ம ஐடென்டிஃபை பண்ணி அவங்கள வந்து சரியாக எடுத்துகிட்டு வரலாம். ஓசிடி இருக்கவங்களை நம்ம ப்ராப்பராக ட்ரீட்மெண்ட் கொடுத்து, கவுன்சிலிங் கொடுத்தோன்னா கண்டிப்பாகவே அவங்க வெளியில் வருவாங்க. அதே மாதிரி இந்த ஒரு பிரச்சனை, இது ஃபியர் ஆஃப் ஜெம்ஸ் இருக்கலாம், ஃபியர் ஆஃப் அந்த ஒரு டிசீஸ் இருக்கலாம், ஃபியர் ஆஃப் டெத் இருக்கலாம். சிலவங்களோட தாட்ஸ் என்னென்னா, அவங்களோட அவங்க ரிலேட்டிவ்ஸ்லையோ ஆறாவது வந்து டெத்து நடக்கிற மாதிரியே அவங்க யோசிச்சுட்டு இருப்பாங்க. அதாவது அந்த சிந்தனை வந்துட்டு அவங்க சரியாக தான் இருப்பாங்க, இவங்களுக்கும் தெரியும் அவங்க சரியாக தான் இருக்காங்க அப்படின்னு. ஆனால் ஒரு அன்வான்ட் தாட்ஸ், அன்வான்ட் தாட்ஸ் எப்படி வருதுன்னா, ஒன்று வந்து நம்மளோட பிரெயினில் வந்து அப்நார்மல் ஃபங்க்ஷன், இல்லைனா கெமிக்கலோட நம்மளோட பிரெயினில் வந்து டோபமைன், செரோட்டின், கோர்டிசோல் அப்படின்னலாம் இருக்கும். செரோட்டனோட லெவல் வந்து கம்மியாவோ இல்லைனா இன்பேலன்சிங்னு சொல்லலாம். ஸோ அது பேலன்சிங்காக இல்லாமல் இருக்கும்போது நம்மளோட பிரெயினை எல்லா இடத்துமே அது இருக்கும், ஒரு குறிப்பிட்ட இடத்துல வந்து அந்த செரோட்டனோட கெமிக்கல் ப்ரொடியூஸ் ஆகிறது கம்மியாக இருக்கும். ஸோ நம்மளோட அந்த ஒரு ஃபில்டர் மெக்கானிசம்னு நம்மளை பிரெயினில் இருக்கும்ல, அந்த ஃபில்டர் மெக்கானிசம் என்ன பண்ணுவோம்னா, எல்லாருக்குமே நார்மலாக அன்வான்ட் தாட்ஸ் எல்லாம் வரும், ஆனால் அது ஃபில்டர் பண்ணி தான் பிரெயின் கேட்ச் பண்ணிடும். ஸோ இந்த ஃபில்டர் மெக்கானிசத்துலேயோ இந்த கெமிக்கல்லையோ வந்து வேரியேஷன்ஸ் வரும்போது இந்த மாதிரி தேவையில்லாத நினைவுகள் வரும். தேவையில்லாத நினைவுகள்னா நிறைய எக்ஸாம்பிள் சொல்றதுக்கு இருக்கு. ஒன்று இந்த ஒரு கெமிக்கலோட, இன்னொன்று வந்து நம்மளோட ஸ்ட்ரக்சரல் பிரெயின் ஸ்ட்ரக்சரில் ஒரு நார்மாலிட்டி இருந்தால் வரலாம். சம்டைம் பிரெயினில் சின்னதாக ஏதாவது இன்ஜுரிஸோ அந்த மாதிரி, சின்ன வயசில் ஏதாவது ஹெட் இன்ஜுரியோ இல்லைன்னா அந்த மாதிரி நடந்தால் கூட வரலாம். ஜெனட்டிக்கலாக யாருக்காவது இருந்தால் வரலாம். லைஃப்பில் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீம் லெவலில் ஒரு ஸ்ட்ரெஸ் லைஃப் இருக்குன்னா அப்போ வரலாம். ஏதாவது சின்ன வயசுலேயோ எப்போவாவது ஒரு அபியூஸ் நடந்திருந்தால் இந்த மாதிரி இன்சிடெண்ட் வரலாம். ஸோ காரணங்கள் வந்து எக்ஸாக்டாக இதெல்லாம் தான் இருக்கும். ஆனால் எக்ஸாக்ட் காரணத்தோட இந்த கேட்டகரியில் நம்ம தெரிஞ்சுக்கணும், இந்த மாதிரியெல்லாம் இருக்கனால தான் இந்த ஒரு ப்ராப்ளம் வருது. இதை வந்து ஆக்சுவலாக ஓசிடியை வந்து இப்படி ஒரு பிரச்சனை இருக்குதுன்னு நம்ம புரிஞ்சுட்டு அதை அக்செப்ட் பண்ணிவிட்டு அப்புறம் ட்ரீட் பண்ணி கவுன்சிலிங்கும் பண்ணுனா கண்டிப்பாகவே வெளியில் வரலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு, இப்போ ஒரு 23 இயர்ஸ் ஒரு கேர்ள் வந்து எனக்கு கவுன்சிலிங் வந்தது வந்து, அவங்களுக்கு வந்து அந்த குழந்தைனா ரொம்ப பிடிக்கும், பாப்பானா ரொம்ப பிடிக்கும், பக்கத்தில் இருக்க அந்த பாப்பாவை பார்த்து பார்த்து அவங்களுக்கு நார்மலாகவே அவங்களுக்கு அந்த குழந்தைனா ரொம்ப பிடிக்கும். ஆனால் அவங்க தாட்ஸ் என்னென்னா, இந்த குழந்தைய நான் எடுத்துன்னா அவங்கள கழுத்து நெரிக்கணும், அந்த கழுத்து நெரிச்சு அந்த குழந்தைய இது பண்ணணும், இல்லைன்னா மொட்டை மாடியிலேருந்து தூக்கி போடணும், இந்த தாட்ஸ்னால அந்த குழந்தைய எடுக்காமவே அவங்க வந்து அந்த ஃபியரில் வந்துட்டாங்க. இது யாருக்கிட்டையும் சொல்லவும் முடியாது இல்லை, சொன்னா ஃபஸ்ட் ஆஃப் ஆல் யாருமே அது புரிஞ்சுக்க மாட்டாங்க. அது அவங்களோட தப்பும் கிடையாது. இப்போ நார்மலாக ஒரு பர்சனுக்கிட்ட எனக்கு இப்படி தான் இந்த ஒரு நான் பார்க்குறதுக்கு அழகான ஒரு குழந்தை, ஆனால் அதை கழுத்து நெரிக்கணும்னு சொன்னால் யாராலையும் அக்செப்ட் பண்ண முடியாது. ஸோ இந்த நோய் இருக்கிறவங்களோட மனநிலைமை, நான் ஏன் இப்படி இருக்கேன், நான் ஏன் இவ்வளோ கேவலமாக இருக்கேன், ஏன் இவ்வளோ கேவலமாக நான் திங்க் பண்ணுறேன்னா, அந்த கில்ட்டி ஃபீலிங்லேயே அவங்க வந்து ஒரு விதமான டிப்ரெஷனில் போயிடுவாங்க. டிப்ரெஷன் அதுக்கப்புறம், ஏன்னா இந்த ஒரு ஓசிடியில் இன்னும் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஓசிடி இருக்குது, ரிலீஜியஸ் ஓசிடின்னு ஒன்று இருக்குது. ஆக்சுவலி செக்ஷுவல் தாட்ஸ் வந்து நிறைய வரும். அது அந்த செக்ஷுவல் தாட்ஸில் என்னென்னா, இப்போ நம்மளோட இப்போ ஒரு ஃபீமேலாக இருந்தால் வீட்டில் இருக்க கசின்ஸோட, இல்லைன்னா அப்பாவோட, இல்லைன்னா இப்போ பையனாக இருந்தால் சிஸ்டர்ஸோட, கசின்ஸோட, அம்மாவோட, அவங்களெல்லாம் ஒரு தேவையில்லாத ஒரு நம்ம நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு அந்த மாதிரி அவங்க ஃபீல் பண்ணுவாங்க, இல்லைன்னா அவங்களோட மைண்டில் அந்த தாட்ஸ் வரும். ஸோ அவங்க என்னென்னா சூசைட் அட்டெம்ப்ட் பண்ண வரைக்கும் அந்த ஒரு சீரியஸ்னஸ் போகும். இந்த மாதிரி நான் நினைக்கிறேனேன்னு அந்த கில்ட்டி ஃபீலிங்லேயே அவங்க வந்து டிப்ரெஷனில் போயிட்டு, அதுக்கப்புறம் தனிமையில் போயிட்டு, அந்த தனிமையிலேனே எதுக்கு நாம் வாழணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஏன்னா இந்த விஷயம் ஷேர் பண்ண முடியாது இல்லையா, யாருக்கிட்டையும் ஷேர் பண்ண முடியாது, எனக்கு இப்படி தான் தோணுது அப்படின்னா அவங்க அதை வந்து ரொம்ப பெரிய பிரச்சனையாயிடும். அதே மாதிரி இந்த ரிலீஜியஸ் சொசைட்டியில் இன்னொரு எபிசோடாக தான் நான் சொல்ல முடியும், ஏன்னா அது ரொம்ப அதிகமாக இருக்குது. நான் சொல்ல வர்றது இது தான், இது வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக
இது ஃபேஸ் பண்ணவங்களுக்கு இருக்கும். ஆனால் நமக்கு வந்து அது சொல்லும்போது ஒரு ஜோக்காக கூட தெரியலாம். சம்பவம் வந்து நம்மளை நம்ம இதை ஷேர் பண்ணால் கூட ஃப்ரெண்ட்ஸ் வந்து கிண்டல் பண்ணுறாங்கன்னா எனக்கு பேஷண்ட்ஸ் முக்கியவாசி பேரும் சொல்லுவாங்க. அதுவும் இதுக்கு ஒரு ஏஜிங் ஒன்றும் கிடையாது. ரிலீஜியஸ் ஓசிடி கம்பேரிட்லி வந்து ஃபீமேலுக்கு அதிகமாக இருக்கும். முன்னாடி எல்லாம் வந்து ஒரு 20 இயர்ஸில் ஸ்டார்ட் ஆகும். ஆனால் இப்போ வந்து ஒரு 8 to 12 இயர்ஸில் இந்த ஹைஜீனிக்காக இருக்குது இல்லைன்னா ஒரு அதாவது நான் ஹேண்ட் வாஷ் பண்ணது அந்த ஸ்கூல் ஏஜ்லேயே ஸ்டார்ட் ஆகிடும் அந்த ஓசிடின்னு சொல்கிறது வந்து. ஆனால் நம்ம நோட்டீஸ் பண்ணி அவங்கள ப்ராப்பராக நம்ம கைடு பண்ணிட்டோன்னா கண்டிப்பாகவே இதுலேருந்து வெளியே வரலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து சில கேசஸில் வந்து எக்ஸ்ட்ரீம் லெவலில் ஆகும்போது வந்து பேஷண்ட்டு ஒரு விதமாக அவங்கள வந்து மேனேஜ் பண்ண முடியாத ஒரு அளவுக்கு நானே ஒரு பைத்தியக்காரி இல்லை நான் ஒரு பைத்தியக்காரன்னு அவங்களே நினைப்பாங்க, கூட இருக்கவங்களும் நினைப்பாங்க. அப்படி எதுவும் கிடையாது. இது ஒரு மென்டலி வந்து ஒரு சைக்காலஜிக்கலாக வர ஒரு டிஸோர்டர் தான். ப்ராப்பராக ட்ரீட் பண்ணிருந்தால் கண்டிப்பாகவே இதுலேருந்து வெளியே வர முடியும். இந்த கேசஸில் என்னென்னா நம்ம வந்து அந்த ஃபியர்லேயே இருப்போம். ஸோ இப்படி எனக்கு வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு அம்மா வந்து அவங்க யூரின் பாஸ் பண்ண போனால் ஒரு 2 hours அவங்க வாஷ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அப்படி அவங்க வாஷ் பண்ணிகிட்டு இருக்கும்போது என்னென்னா அவங்கள வந்து மற்றவங்களும் இவங்க எவ்வளோ ட்ராமா பண்ணுறாங்க இவ்வளோ சுத்தமாக வச்சுருக்குறாங்களா அப்படின்னு அந்த அம்மாவுக்கு வந்து எவ்வளோ வாஷ் பண்ணாலும் எவ்வளோ வாஷ் பண்ணாலும் அந்த திருப்தி இல்லாமல் இருக்கும். ஆனால் ஒரு 2 hours பாத்ரூமில் உட்காந்து அவங்க வாஷ் பண்ணமோ அவங்க ஃபிசிக்கலாக டயர்ட் ஆகுறாங்க. இது என்னோடய கேஸ் தான். அவங்க வெளியே வந்து சொன்னது வந்து வெளியில் வந்ததுக்கப்புறம் என்னால் எந்த வேலையும் பண்ண முடியலை மேடம், நான் அந்தளவுக்கு டயர்டாக இருக்கேன் அப்படின்னு. அதே மாதிரி பீரியட்ஸ் டைமில் வந்து சுத்தமாக இல்லைன்னா அவங்களுக்கு வந்து இன்னொரு பேஷண்ட்க்கு வந்து அவங்க குழந்தைய அவங்க எடுக்க முடியலை. இது கொரோனா டைமில் அவங்க சொன்ன கேஸு தான். எனக்கு பீரியடு வந்தோன்னா நான் என் குழந்தைய தொட மாட்டேன், அவங்களுக்கு சமைச்சு கொடுக்க கூட என் கையில் இதாக இருக்கும். ஏன்னா அவங்களோட அந்த மைண்டில் வந்து இந்த டைமில் வந்து பெட்டில் வந்து நிறைய வைரஸ் இருக்கும், பாக்டீரியா இருக்கும். அதே மாதிரி கொரோனா டைம் தான். ஸோ என்னோட இதனால என் குழந்தைக்கு ஏதோ ஆகும் அப்படின்னு அவங்க அந்த குழந்தைய தொடதோ இல்லை குழந்தைக்கு ஊட்டுறது இல்லை எல்லாமே விட்டுட்டு. ஸோ அவங்க ஆனால் எஜுகேட்டடாக இருந்தனால இதை யூடியூப்லேயோ ஏதோ பார்த்துட்டு கவுன்சிலிங் பண்ணாங்க. பட் நிறைய பேருக்கு வந்து இது ஒரு நோயின்னு தெரியாததுனால அங்கேயும் அவங்க மிஸ் பண்ணுற ஒரு விஷயம் வந்து இது நோயின்னு தெரியாது. அப்போ அவ இப்படியே இருக்கேன் நான் இப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு ஒரு விஷயத்தில் வந்து மாட்டிட்டு அதுக்கு ஒரு ஆன்சர் கிடைக்காத நிறைய பேர் ப்ராப்ளத்தில் இருப்பாங்க. ப்ராப்பராக நான் இதுதான் சொன்னேன், ஓசிடியில் வந்து டிஃப்ரெண்டாக ஒரு ஸ்டோரி தான் இருக்கும். நம்ம பிரெயினுக்கு என்ன தோணுதுன்னு நமக்கே தெரியாதான். பட் மோஸ்ட்லி இதுதான் ஹைஜீனிக்காக இருக்கும், ஒரு விஷயம் பெர்ஃபெக்டாக இருக்கும், அதாவது பீரியோடிக்கலாக இருக்கணும்னு நினைப்பேன். இந்த திங்ஸ் இங்கே சின்ன அங்கே தான் இருக்கணும் அப்படின்னு சிலவங்களுக்கு இருக்கும். அதாவது பெர்ஃபெக்ஷனாக இருக்கணும், எல்லாமே அரேஞ்ச்டாக இருக்கணும், அதில் ஏதாவது அங்கே இங்கே போச்சுன்னா அவங்களுக்கு ரொம்ப தலைவடிக்க மாதிரி இருக்கும். சிலவங்களுக்கு வந்து அவங்க திங்ஸை யாருமே தொட முடியாது. எவ்வளோ க்ளோஸாக இருந்தாலும் இப்போ ஒரு கெஸ்ட் வீட்டில் வந்தால் ரொம்ப க்ளோஸான ஃப்ரெண்ட்ஸ் வந்தாலும் அவங்க பெட்ஷீட்டில் அவங்க பெட்டில் உட்காரதோ அந்த திங்ஸை எடுக்கிறதோ அவங்களுக்கு பிடிக்காது. அதே மாதிரி இப்போ சோஷியல் லைஃப் இவங்களுக்கு வந்து ரொம்ப டிஸ்டர்பாக இருக்கும், பர்சனல் லைஃப் அவங்களுக்கு டிஸ்டர்பாக இருக்கும். ஏன்னா சாப்பிட தட்டுலன்னு அவங்க சமைக்கிறதுலேன்னு எல்லாமே அவங்களுக்கு சுத்தமாக இருக்கும்போது நம்ம இப்போ ஒரு கல்யாணத்துக்கு போகிறோம், சோஷியலாக ஏதோ ஒரு கேதரிங் இருந்தால் அங்கே போய் அவங்களால இருந்து சாப்பிடுவோம், 4 பேரோட மிங்கிள் பண்ணவே. இப்போ சப்போஸ் நம்ம எல்லாம் போகும்போது எல்லாரையும் தொடுவோம் எடுப்போம் ஷேக் ஹேண்ட் கொடுப்போம், அந்த மாதிரி விஷயத்துலலாம் அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப டிஸ்டர்பாக இருக்கும்போது அவங்களே அவங்களுக்குள்ளே ஒதுங்கி போகிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரும். ஸோ இதெல்லாம் தான் ஓசிடின்னு சொல்கிறது. இதை ப்ராப்பராக கவுன்சிலிங் பண்ணி ப்ராப்பராக நம்ம ட்ரீட்மெண்ட் எடுத்தோன்னா கண்டிப்பாகவே வெளியே வரலாம். நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிட்டுனா இப்போ சப்போஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இதை எப்படி ஐடென்டிஃபைன்னா அவங்க ஸ்கூலில் போகும்போது சில ஸ்டூடெண்ட்டு பார்த்தா நல்லா படிப்பாங்க ஆனால் அவங்க ஆன்சர் கரெக்டாகவும் எழுதுவாங்க, பட் கட் பண்ணி திருப்பி கட் பண்ணி. ஸோ இது சரியாக இருக்குமா இது சரியாக இருக்குமா இது சரியாக இருக்கும்னு அதே அவங்களுக்கு தெரியும் நல்லா படிக்கிற குழந்தையாக இருக்கும், பட் அப்படி பண்ணுவாங்க. இன்னொன்று வந்து அவங்க உட்கார இடத்துலேன்னு அவங்க என்ன சொன்னாலும் அங்கேயே உட்கார மாதிரி இருக்கும், அவங்க திங்ஸ் வந்து ஷேர் பண்ணாமல் இருக்கும். ஸோ அடமெண்டாக அந்த விஷயத்தில் இருக்கும். ஸோ நாம் என்ன நினைக்கோன்னா ரொம்ப திமிர் பிடிச்ச குழந்தை அப்படின்னு நம்ம நினைக்கும். ஆனால் அவங்கள நம்ம நல்லா நோட்டீஸ் பண்ணி அவங்கள ரொம்ப நல்லதாக நம்ம வந்து கவுன்சிலிங் பண்ணி அது அவங்கள நம்ம வாட்ச் பண்ணி கவுன்சிலிங் பண்ணி எடுத்துகிட்டு வந்தால் சின்ன வயசுலேருந்து கரெக்ட் பண்ணால் அப்போ ஃப்யூச்சரில் ப்ராப்ளம் இருக்காது. ஏன்னா ஃப்யூச்சரில் எப்படின்னா இந்த இது வந்து ஓசிபிடின்னு ஒன்று இருக்குது.
obsessive compulsive personality disorder இது இப்படி டைவர்ட் ஆன இன்னொரு ப்ராப்ளமா மாறும். ஏன்னா அதுல வந்து ஃபார் எக்ஸாம்பிளா சொல்றேன், ஒரு பையன் வந்து பொண்ணு பார்க்க போனா அவங்களுக்கு இந்த ஓசிபிடி இருந்தன்னா அந்த பொண்ணு இப்படித்தான் இருக்கணும், கொஞ்சம் கூட அவங்க பிளான் போட்டது இல்லைனா கொஞ்சம் அங்கங்க போச்சுன்னா அவங்க கல்யாணம் பண்ணவே முடியாது, அவங்களால ஏத்துக்க முடியாது. அப்படி நிறைய பேர் இந்த ஓசிபிடி இருக்கனால கல்யாணம் பண்ணாம கூட இருக்காங்க. ஸோ இந்த ப்ராப்ளத்தை ப்ராப்பரா ஐடென்டிஃபை பண்ணி ப்ராப்பரான ட்ரீட்மெண்ட் எடுத்தா கண்டிப்பா இதுல ஒரு தீர்வு இருக்கு. ஓசிடின்னு சொல்றது ஒரு மனநோலி தான், பட் ஒரு குறிப்பிட்ட டைம்ல நம்மள பிரெயின்ல வர சேஞ்சஸ்னால வருது, அது ப்ராப்பரா ட்ரீட் பண்ணனா சரி பண்ண முடியும். தேங்க்யூ.